السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது தொழுகையில் வந்து சிலர்கள் மரடதியை காரணமாக சில ருக்கூன்களை விட்டுருவாங்க. அதாவது சில மாத்தை நடு அத்தியாயத்தில் இருக்க வேண்டும், நடு அத்தியாயத்தில் இருக்காமல் இரண்டாவது ரக்காத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அத்தையாத்தி இல்லாமல் மறந்து ஒருவர் எழும்பி விட்டார். இவருக்கு கடைசி அத்தையாத்தில் இருக்கும்பொழுது தான் ஞாபகம் வருதுன்னு அவர் என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருக்கு வழிகாட்டுறாங்க. இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலில் அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. அதாவது இப்படி இந்த மறதிகள் வருகின்ற பொழுது சஜதா சஹு நம்ம செய்ய வேண்டும். மறதிக்கான சுஜூத், இரண்டு சுஜூதுகள். இது எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்துகிற போது அழகான ஒரு விதியை அவங்க எங்களுக்கு சொல்லித்தாராங்க. என்னன்னு சொன்னால், தொழுகைகளில் நாங்கள் ஒரு செயலை குறைத்து விட்டால், நாங்கள் கடைசி அத்தையாத்திலே சலாம் அத்தையாத்து ஓதி முடித்து விட்டதுக்கு பின்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் இரண்டு சுஜூத் நாங்கள் செய்ய வேண்டும். அதில் எந்த ஓதலும் கிடையாது. இரண்டு சுஜூத் செய்துவிட்டு சலாம் கொடுத்து கொள்ளலாம். அப்போ தொழுகையில் ஒரு விஷயம் விடுபட்டிருக்கிறது. இப்போ நடு அத்தியாயத்தை விட்டுட்டு வருவார், அவருக்கு ஞாபகம் வருது சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால். ஆகவே அவர் என்ன செய்யலாம்? ரெண்டு சுஜூத் செய்துவிட்டு சலாம் கொடுக்க வேண்டும். இதே நேரத்தில் தொழுகையில் ஒரு செயல் கூடி விட்டதுன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் வந்து நான்கு ரக்காத்து இப்போ அஞ்சு ரக்காத்து தொழுகிறார், அவருக்கு ஞாபகம் வருது நம்ம அஞ்சாவது ரக்காத்து தொழுதுட்டோம் அப்படின்ட்டு, அவர் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையில் ஒரு செயலை அவர் கூட்டி விட்டாராக இருந்தால் அவருக்கான சட்டம், அவர் என்ன செய்யலாம்? சலாம் கொடுத்து விட்டு, அதாவது சலாம் வரைக்கும் முடி அத்தியாத்து ஓய்வு முடிஞ்சு சலாத்தையும் கொடுத்து விட்டு ரெண்டு சுஜூ செய்ய வேண்டும். அதிலே சலாம் கிடையாது, ரெண்டு சுஜூ சும்மா அவர் செய்ய வேண்டியது தான். ஆகவே இந்த ஒரு அளவுகோலை இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கப்படுத்துகிறாங்க. இப்போ உதாரணம், ஒருத்தர் தொழுகையில் மறந்து மூணாவது ரக்காத்தில் நான்கு ரக்காத்து தொழுக, மூணாவது ரக்காத்தில் அவர் சலாம் கொடுத்து பிரிஞ்சு விட்டார். இப்பொழுது ஞாபகம் வருது, அல்லத்தவர் ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் வந்து மூணு ரக்காத்து தான் தொழுதீங்கன்னா, உடனே போய் தினசுவார் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரக்காத்தை அவர் தொழுவார். தொழுது விட்டு அவர் சலாம் கொடுப்பார். தொழுது விட்டு அந்த ஒரு ரக்காத்தையும் தொழுது விட்டு அவர் என்ன செய்வார்? சலாம் கொடுப்பார். சலாம் கொடுத்து விட்டு ரெண்டு சுஜூ செய்வார். ஏனென்றால் இங்கே அவர் ஒரு சலாம், அதாவது தொழுகைக்கு ஒரு சலாம் தான் வாரது, இவர் இங்கே ரெண்டு சலாத்தை ஏற்படுத்தி விட்டார். அதாவது மூணாவது ரக்காத்தில் ஒரு சலாம் அவர் மேலதிகமாக செய்திருப்பதனால, ஆகவே ஒரு செயல் கூடியிருக்கிற அடிப்படையில் அவர் என்ன செய்ய வேண்டும்? இரண்டு அந்த சலாம் கொடுத்து நாலாவது ரக்காத்தில் தனியாக தொழுது அந்த ஒரு ரக்காத்திலே சலாம் கொடுத்ததற்கு பின்னாலே அவர் இரண்டு சுஜூ செய்து கொள்ள வேண்டும். இந்த அளவுகளை எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களிலிருந்து இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறாங்க. இதை நாங்கள் தொழுகையில் பேணிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எங்களுக்கு தொழுகையில் சந்தேகம் ஏற்படலாம், நாங்கள் தொழுதது மூணா நாளான. அப்போ இதில் வந்து ரசூலுல்லாஹுடைய நடைமுறை எங்களுக்கு சந்தேகம் சக்கி ஏதோ அந்த சந்தேகத்தை விட்டு விட்டு யக்கீன் உறுதி எடுக்க வேண்டும். இப்போ மூணா நாளாண்டா சந்தேகம் எங்களுக்கு, இப்போ நாலு தான் சந்தேகம், உறுதி மூணு. ஆகவே மூணு அன்று நாங்கள் அதை முடிவெடுத்து விட்டு நாங்கள் நாலாவது காத்தையும் தொழுது விட்டு சலாம் கொடுக்க முந்தி, அந்த சக்குடைய விஷயங்களில் சலாம் கொடுக்க முந்தி நாங்கள் இரண்டு சுஜூத் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்போ ஒருவர் வந்து என்ன செய்கிறார், இரண்டாவது காத்தில் அத்தையாத்தி இல்லாமல் கடைசி இதிலிருந்து அவர் இரண்டு சுஜூத் செய்ய வேண்டும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால். அவர் அதையும் செய்யவில்லை, அவர் மறந்து சலாம் கொடுத்து விடுகிறார். பிறகு ஞாபகம் வருது நாம் அத்தியாதிரிகள் என்றால், அவர் வெறுமனே இரண்டு சுஜூது செய்து கொண்டால் போதுமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அலம்.